அருட்சோதி பெருமான் சரணம். அனைவருக்கும் வணக்கம். உண்மை ஆன்மீகமும் அதன் உச்ச நிலையும். அது என்ன உண்மை ஆன்மீகம்? ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இந்த உலகத்தில் உள்ள பல்வேறு சமயங்கள், மதங்கள், நெறிமுறைகள், ஆன்மீக விஷயங்கள் அனைத்திற்கும் பொதுவான ஒரு உண்மையான, அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுவான ஒரு நெறியை பற்றி, ஆன்மீக உண்மையை பற்றி நாம் இன்றைக்கி வெளிப்படையாக பேச போகிறோம். இதில் எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லை. உள்ளது உணர் உள்ளபடி அதை அடைந்தவர்களின் வழிகாட்டுதல் படி நான் இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ அதனால் தெளிவாக புரிஞ்சுங்க. அறிவியல் பூர்வமாகவும் இது இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை வந்து க்ளீனாக நம்ம புரிஞ்சுக்கலாம். முதலில் ஆன்மீகம் என்றால் என்ன? ஆன்மாவை அறியக்கூடிய ஒரு அறிவை தான் வந்து ஆன்மீகம்னு சொல்கிறோம். ஆன்மாவை, நம்முடைய ஆன்மாவை உணரக்கூடிய ஒரு பயணத்தை ஆன்மீக பயணமாக நாம் சொல்கின்றோம். இது அறிவியல் பூர்வமானது தான். ஆன்மாவை அறிவியலால் இன்னும் நிரூபிக்கப்பட முடியவில்லை, அவ்வளோதான். அந்தளவுக்கு சயின்ஸ் தான் இன்னும் இம்ப்ரூவ் ஆகலை. பட் ஆன்மாவுடைய கேரக்டர் இப்படி இப்படி இருக்கும் அப்படின்றதையெல்லாம் வந்து சயின்ஸ் இன்றைக்கி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க படிப்படியாக. இப்போ கடவுள் துகள்கள்ன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க, உங்களுக்கே தெரியும். நியூட்ரினோ துகள்கள், காட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்றதெல்லாமே அறிவியலினுடைய அட்வான்ஸ்டான ஒரு விஷயங்கள் தான். ஓகே, இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து ஆன்மாவை பற்றி அறிவியல் பூர்வமாக சொல்லிவிடுவாங்க. ஆனாலும் உணர்வு பூர்வமாக அனுபவித்தா மட்டும்தான் வந்து அதனுடைய முக்கியத்துவம் வந்து புரியும். ஓகே, நம்ம இப்போ வந்து அந்த ஹோல் ப்ராசஸை நம்ம வந்து பார்க்கலாம். முதன் முதலில் வெரி பிகினிங், இறைவன் அப்படின்ற மெய்ப்பொருள், பரம்பொருள், மெய்ப்பொருள், எக்ஸிஸ்டென்ஷியல் ரியாலிட்டி ஆஸ் சச், ஒரு பெரு வெளியாக, பெரும் சுக வெளியாக, ஒளியாக, பேராற்றலாக, பெரும் அறிவாக, ஒரு மகாசக்தியாக, அந்த சுத்த வெளியாக இருக்கிறது. அது இருந்துச்சு, இருக்குது, எப்பவும் இருக்கும். எக்ஸிஸ்டன்ஸ், அது ஒரு உண்மையான இருப்பு நிலை. அதுதான் இறைவன் நம்ம சொல்கிறோம். வேறு வேறு பேர்கள் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அந்த இறை சக்தி அப்படின்றது என்னென்னா, அது தன்னைத்தானே உயிர் தன்மைகளாக ரெப்ளிகேட் பண்ணுது. அதுதான் இந்த கிரியேஷன், ஹோல் கிரியேஷன், தன்னைத்தானே அனுபவிப்பதற்காக ரெப்ளிகேட் பண்ணுது. அகில அண்ட கோடிகள், பிக் பேங் தியரியில் அகில அண்ட கோடிகள் எல்லாமே வந்து உருவாக்கப்படுது. பூமியை உருவாச்சு, நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்த உருவான இந்த ப்ராசஸ்ஸு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். யூனிசெலுலார் மைக்ரோ ஆர்கனிசம்லேருந்து படிப்படியாக அப்படியே வந்து அந்த உயிர் வந்து ஒரு அறிவுத்தன்மை வந்து விகாசம் அடைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. புல்லாகி, பூடாகி, புழுவாகி, மரவாகி, பல்விரகமாகி, பறவையாகி, பாம்பாகி, கல்லாய், மனிதராய், தேவராய், கணங்களாய், வல்லசுராய், இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தேன் இம்பெருமான், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்றி விடுட்டேன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹோல் ப்ராசஸ் வந்து இட்ஸ் எவல்யூஷன் ப்ராசஸ். அந்த உயிர் தோன்றுச்சு இல்லைங்களா, அந்த உயிருக்குள்ளே ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் ஆன்மான்னு ஒன்று இருக்குது இல்லையா. அந்த அதனால தான் அந்த உயிர் வந்து இயக்கத்தில் இருக்குது, ஆன்மசக்தி. அந்த ஆன்மாவுக்குள்ளே இந்த பரம்பொருளான, மெய்ப்பொருளான இறைவன்றது ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் குடிகொண்டு இருக்குது, மறைவாக அமைதியாக இருக்குது. ஸோ இதை செட் பண்ணி அப்படியே ப்ராசஸில், எவல்யூஷன் ப்ராசஸில் விட்டாச்சு. இது எப்போ எவால்வ் ஆகி தன்னைத்தானே உணர்ந்துக்குதோ அப்போ தான் வந்து ஒரு முழுமை பேர் கிடைக்குது. அந்த எவல்யூஷன் ப்ராசஸில் நாம் எல்லாமே மனிதர்கள்ன்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். இது நமக்கு தெரியும். சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கனிசம்லேருந்து வளர்ந்து இப்போ, அதாவது புலன்களை வச்சு கனெக்ட் பண்ணலாம். ஒரு புலன், ரெண்டு புலன், ஒரு அறிவு, ரெண்டு அறிவுன்னு சொல்கிறோம். அஞ்சு புலன், இன்றைக்கி நம்ம அஞ்சு புலன் கொண்டு மனிதர்களாக இருக்கிறோம். என்ன கேட்டால் ஆறு புலன்கள்னு சொல்லுவோம். மனம் என்பதும் ஒரு புலன்,
இல்லையா? கரணம்னு சொல்லுவோம், மரணம் மனம் என்பதும் ஒரு புலன். ஆறு புலன்கள் கொண்டு, ஐம்புலன்கள் ப்ளஸ் மனம், இது எல்லாம் சேர்த்து ஒரு முழுமையான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எவால்வ்டு பீயிங் தான் மனித குலம். அப்படி எவால்வ்டு பீயிங்காக நாம் இருக்கிறோமான்றத நாம் தான் முடிவு பண்ணணும். மனிதர்களாக நம்ம இருக்கிறோமான்றதை நாம் தான் திரும்பி பார்க்கணும். ஓகே, ஆல் ரைட். இப்போ மனிதர்களாக வந்துட்டோம், இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்தோன்னா, இந்த ஐம்புலன்களில் நாம் பல்வேறு சுகங்களையும் இன்பங்களையும் துன்பங்களையும் நாம் அனுபவிக்கிறோம், மனதினாலையும் அனுபவிக்கிறோம். இதில் பல விஷயங்களை வந்து நம்ம பொருள் தேடுறோம், செல்வம் தேடுறோம், இனவருத்தி பண்ணிக்கிறோம், துணை தேடுறோம், எல்லாம் வந்து எல்லாம் சேர்ந்து சாதனைகள்லாம் கூட படைக்கிறோம். எல்லா சாதனையும் முடிஞ்சு டப்புன்னு ஒரு நாள் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போய் சேர்ந்துடுறோம். எங்கே போகிறோம் யாருக்கும் தெரில. அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணவங்களும் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இல்லை. ஸோ இது வந்து ஒரு முடிவுக்கு போயிடுது. திரும்ப என்ன ஆகுது, அந்த உயிர் வந்து திரும்ப பிறக்கும். திரும்ப அதே ஐ புலன்களில் தேடுறதும், அதே ஒரு சாதனைகள் புரியறதும், அந்த இன்பங்களை அனுபவிக்கிறதும், திரும்பவும் இறந்து போய் திரும்ப இப்படியே போயின்னு. சரி, எதுக்குங்க ஆன்மீகம் இந்த இடத்துல வருது? இப்படியே தான் எல்லாம் போகிறோம், போயிட்டே இருக்க வேண்டியது தானே? அப்படின்னாக்கா, இந்த இடத்துல வந்து இந்த இடத்துலையும் ஆன்மீகம் தான் நடக்குது. ஆன்மாவை அறியும் பயணம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அது எப்படி நடக்குது? நான் ஆன்மீகத்தை தேடலையே அப்படின்னா, பரமஹம்ச யோகானந்தர் வந்து அவருடைய புத்தகத்தில் வந்து குறிப்பிடுறார் ஒரு இடத்துல, இந்த ஆன்மீகத்தை தேடாமல் நம்முடைய பயணம் வந்து இருந்தால் கூட, பிறந்து 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 இறந்து 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 இருந்து இயல்பாகவே ஒரு எவல்யூஷன் நடக்குங்கிறார். இயல்பாகவே ஒரு எவல்யூஷன் நடந்து அந்த உயிர் வந்து அந்த மெய்ப்பொருளை பரம்பொருளை உணர்ந்துக்கும். அதாவது எப்படி அது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பேரண்ட உணர்வு இருக்கு இல்லையா, இறை உணர்வு நிலை, அந்த பேரண்ட உணர்வு நிலையை நேரடியாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு உணர்வு நிலையை நாம் அடைந்து விட்டால் அங்கே வந்து முழுமை பெறுது. முழுமை பெற வரைக்கும் அது வந்து பயணிச்சிட்ருக்கும். நல்லா புரிஞ்சுங்க, பேரண்ட உணர்வு நிலையை நேரடியாக ரெப்ளிகேட் பண்ணக்கூடிய, பிரதிபலிக்கக்கூடிய ஒரு உணர்வு நிலையை நாம் அடைய பெற்றால், ஆன்ம உணர்வு நிலையை நாம் அடைய பெற்றால், இந்த பிறப்பு இறப்புன்ற விளையாட்டு முடிஞ்சு போயிடும். இது ரொம்ப ஆசையாக இருக்குது கேட்குறதுக்கு, ஆனால் இது என்ன பேரண்ட உணர்வு நிலைனா என்ன? சரி, அதை அடுத்தது பார்க்கலாம். இது எப்போ, இது இயல்பாக எப்படி நடக்கும்னு பார்த்திங்கன்னா, யோகானந்தர் என்ன குறிப்பிடுறாருன்னா, அவருடைய புத்தகத்தில், இப்படி வாழக்கூடிய வாழ்க்கையில் வந்து 10,000 வருஷங்கள் வேணுமா? 10,000 வருஷங்கள் வந்து, இப்போ நான் எத்தனை பிறவி எத்தனை இறப்புன்னு பார்த்துக்குங்க, அதுவும் எந்த ஸ்டேஜில் நாம் இருக்கும்னு தெரியாது. அந்த 10,000 வருஷம் நல்ல ஆரோக்கியத்துடன் சூரிய ஒளியுடன் கூடிய இந்த பூலோகத்தில் வாழக்கூடிய 10,000 வருடங்களை அவர் குறிப்பிடுகின்றார். அந்த 10,000 வருஷத்தில் பொதுவாக எவல்யூஷன் நடந்துடும் அப்படின்னு சொல்கிறார். எவல்யூஷன் நடந்து அந்த பேரண்ட உணர்வு நிலையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு மனிதன் வந்துடுவான். பல அனுபவங்கள், இதுதான் நித்தியம், இது அநித்தியம், இதெல்லாம் விட்டு போயிடும் நமக்கு அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சு 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 புரிஞ்சு, இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் வேணாம்ப்பா, எனக்கு மெய்ப்பொருள் தான் வேணும் அப்படின்ற அந்த தேடுதல் உதயமாகி அந்த நிலை அடையப்பெறுவோம். 10,000 வருஷம் வேணுமா? இது 10,000 வருஷத்துக்கு மேலேயும் தொடரும். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இந்த பிறவி பெருங்கடலை வந்து இறைவனடி சேரலன்னா நீந்தவே முடியாது. நீந்தார், நீந்தாமல் மூழ்கி போயிடுவாங்க. திரும்ப திரும்ப பிறந்து பிறந்து பெருங்கடல். ஓகே, ஆல்ரைட். அது என்ன பேரண்ட உணர்வு நிலைனா என்ன அப்படின்னா, ஒரு பெருங்கருணை நிலை தான் அது. இறைவனுடைய உணர்வு நிலை அப்படின்றது ஒரே ஒரு வார்த்தையில் வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, பெருந்தயவு, பெருங்கருணை. அந்த உணர்வு நிலை நம்ம எட்டி பிடிச்சிட்டோன்னா, அந்த இறைநிலை உணர்வை நேரடியாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த தன்மைக்கு நாம் இந்த உடம்பாலையும் மனசாலையும் வந்துடுவோம். இதுதான் வள்ளலார் வந்து குறிப்பிடுறார். அவர் அடைந்த நிலையை அவர் வந்து தெளிவுபடுத்துகிறார் இதன் மூலமாக.
பெருங்கருணை பெருந்தயவுனா என்ன, எனக்கு அன்பெல்லாம் இருக்குது தான் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி நம்ம அடையிறது அப்படின்னா, வெரி சிம்பிள். வல்லால் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒன்றும் ஸ்பெஷலான ஒரு குணம்லாம் நினச்சிக்காதீங்க, உங்கள் ஆன்மாவுடைய சுயமான ஒரு இயல்பு தான் இது. உங்கள் ஆன்மாவுக்குள்ளே இறைவனே இருக்காங்க, அந்த இறைவனுடைய சுயம் பிரகாச இயல்பு இந்த பெருங்கருணைன்ற நிலை. அது வந்து சதா பிரகாசம் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது, உங்களுக்கு அது தெரியல, அந்த நிலை உங்களுக்கு வெளிப்படாமல் போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த பேரண்ட உணர்வு நிலை, பெருங்கருணை நிலை. அதனால்தான் வள்ளலார் குறிப்பிடுறாரு, என்னுடைய கருணை நெறிக்கு அகப்பட்டதை போல் வேறு எந்த நெறிக்கும் அகப்படவில்லை அப்படின்றத குறிப்பிடுறாரு. சரி, இது இது இதனுடைய ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஸோ 10,000 வருஷம் ஆகுமா அப்படின்னா, கண்டிப்பாக இல்லை. வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, அவ்வளோ காலம்லாம் வேண்டாம், நீங்கள் இப்போ முடிவு பண்ணி எனக்கு வந்து மெய்ப்பொருள் கண்டிப்பாக வேணும், அந்த மெய்ப்பொருள் உணர்வு நிலையை, என்னுடைய ஆன்ம உணர்வு நிலையை நான் பிரதிபலித்தே தீர்வேன், அது வந்து உயர்ந்த நிலை அப்படின்றது. மற்றதெல்லாம் எல்லாமே வந்து நம்ம விட்டு விட்டு போகக்கூடியதான் ஒரு கட்டத்தில் அப்படின்ற ரியலைசேஷனுக்கு நம்ம இப்போ வந்து அந்த தேடுதலை வந்து அதிகமாக்கிறதுக்கு தான் வந்து அவர் வந்து எல்லா பாடல்களையும் திருமுறைகளில் பாடி வச்சுருக்கிறாங்க. ஓகே, இந்த ஸ்டேட்டை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்க்கலாம், எப்படி இது எவால்வ் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ வந்து ஐம்புலன்கள் கொண்டு நாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறோம். இதில் வந்து உச்சக்கட்ட இன்பமாக ஒரு இன்பத்தை நாம் புணர்ச்சியில் அனுபவிக்கிறோம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆண் பெண் புணர்ச்சியில் ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறாங்க, அது வந்து சிற்றின்ப புணர்ச்சி. அதில் வந்து ஒரு கரு பிடிக்குது இல்லையா, கரு பிடிக்குது, அதன் உச்ச சிற்றின்ப புணர்ச்சியின் உச்சக்கட்டத்தில் ஒரு கரு பிடிக்குது. அந்த கருவில் மீண்டும் ஒரு ஜனனம் அங்கே நிகழ்கிறது. சிருஷ்டியே இந்த சிற்றின்ப உச்சக்கட்டத்தை தான் ஜனனத்தின் ஆதாரமாக இறைவனை வச்சிருக்கிறாரு. ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு, இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. இன்னொரு ப்ராசஸ் ஒன்று இருக்குது, அதை வள்ளலார் குறிப்பிடுறாரு. இன்னொரு பிறப்பு இருக்குது, அது பேரின்ப உச்சக்கட்டத்தின் பிறப்பு. நல்லா புரிஞ்சுங்க, இந்த ஐம்புலன்களையும் ஆறு புலன்களையும் கடந்து இறை உணர்வு நிலையை, மெய்ப்பொருள் உணர்வு நிலையை, அந்த பெருங்கருணை உணர்வு நிலையை, அந்த உச்சக்கட்ட உணர்வு நிலையை நாம் அனுபவிக்க அனுபவிக்க, அங்கே இறை உணர்வு நிலையும் நம்முடைய உணர்வு நிலையும் புணர்கிறது. அங்கே ஒரு உச்சக்கட்ட பேரின்ப புணர்ச்சி நிகழ்கிறது, அங்கே ஒரு கரு பிடிக்கிறது. சிற்றின்ப புணர்ச்சியில் ஒரு கரு பிடிச்சது உங்களுக்கு தெரியும், பேரின்ப புணர்ச்சியில் ஒரு கரு பிடிக்கும், அது ஆணுக்கும் பிடிக்கும் பெண்ணுக்கும் பிடிக்கும். அந்த பேரின்ப புணர்ச்சியில் கரு பிடிக்கிறது தான் வந்து பேரின்ப வாழ்வின் துவக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன நடக்குதுன்னு பாருங்கள், அந்த பேரின்ப வாழ்வின் தொடக்கத்தில் வந்து இறைவன் என்ன சொல்ல வர்றார்னா, நீ வந்து உச்சக்கட்ட அந்த பேரின்ப உணர்வு நிலையில் வாழ தகுதி பெற்றுவிட்டாய், பெருங்கருணை நிலை உனக்கிட்ட, எனக்கிணையான கருணை நிலை உன்கிட்டேருந்து வெளிப்படுது, அது கூட பேரறிவு பேராற்றலும் என்னை போன்றே முழுமையாக வெளிப்படுது, ஆன்மா வந்து முழுமையாக விழிச்சுக்குச்சு, இனிமேல் நீ மீண்டும் மீண்டும் இந்த பூமியில் பிறந்து பிறந்து இறந்து இருந்து துன்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பாடங்களை கற்று நீ வந்து அடைஞ்சிட்ட, அடைய வேண்டிய நிலை அடைஞ்சிட்ட, இனிமே வா போதும், இந்த விளையாட்டு போதும், வாந்துரு, என்னுடன் எப்போதும் அழியாத ஒரு ஒளி தேகத்தோடு, மரணமில்லாத ஒரு பெருவாழ்வில், பிறப்பு இறப்பு இல்லாத பெருவாழ்வில் நீ வாழ்ந்திடலாம் அப்படின்னு ஒரு ஒளி தேகத்தை நமக்கு கொடுக்குறார். அதுக்கான கரு தான் வந்து பேரின்ப புணர்ச்சியில் நமக்கு கிடைக்கின்ற அந்த கரு. கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல, எப்படா இதெல்லாம் நமக்கு கிடைக்கும்னு. இது வந்து எல்லோரும் அடைய முடியும்னு வள்ளலார் வந்து குறிப்பிடுகின்றார். அழுது புலம்பி சொல்கிறார்,
நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெடும் கண்ணீர் அதனால் அன்பே நிறைந்து நிறைந்து பெருங்கருணை அன்பு நினைந்து நினைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் பொய் புகழேன் புனைந்துரையேன் சத்தியம் சொல்கின்றேன். இதோட எப்படிங்க சொல்ல முடியும்? கிளியராக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக என்ன வேணால் நினச்சிங்க என்னை பற்றி, என்னைத்தான் வைதாலும் வைதிடுமீன் வாழ்த்து என கொண்டிடுவேன் மானமெல்லாம் போன வழி விடுத்தேன். என்னை திட்டினா கூட எனக்கு கவலை இல்லை, ஆனால் சொல்கிறது புரிஞ்சுக்குங்க. வெறித்த உம்மால் ஒரு பயணம் வேண்டுகிறேன், எனது மெய்மொழியை ஒரு பொய்மொழியாக நீர் வேறு நிறையா நினையாதீர். உங்களால் எனக்கு ஒரு பயணம் வேணாம், நீங்கள் எதையும் கொடுக்க வேணாம் எனக்கு. நான் மெய்யாக சொல்லுகின்ற வார்த்தைகளை பொய்யாக நீங்கள் கருதிட்டு போகாதீங்க. இவ்வளோ ஓப்பனாக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைங்கிற மாதிரி ஓப்பனாக உடைச்சிட்டார். இந்த ப்ராசஸ் நல்லா புரிஞ்சுங்க. எப்படி கருப்பிடிச்சு ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் செகண்ட் ட்ரைமஸ்டர் த்ரைட் தேர்ட் ட்ரைமஸ்டர்னு பார்க்கணும். 3 மாதம் 6 மாதம் 9 மாதம்லாம் டெலிவரி நடக்கும் இல்லையா சிற்றின்ப வாழ்க்கையில். இதை மாதிரி அங்கே ஒரு கரு பிடிக்குது, அங்கேயும் ட்ரைமஸ்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் வந்து ஸ்வர்ண தேகம், வரலாறு சொல்கிறார் ஸ்வர்ண தேகம். அடுத்த ட்ரைமஸ்டர் வந்து பிரணவ தேகம். அடுத்த ட்ரைமஸ்டர் வந்து ஞான ஒளி தேகம். இப்படி வந்து ஒரு ப்ராசஸ் நிகழுது, ஒரு ஒரு உடம்புக்குள்ளேயும் நடக்கும். இந்த கரு பிடித்தவுடனே எப்படி சாப்பாடு தான் எதுக்கு ஆதாரமாக இருக்குதோ அது மாதிரி அந்த பேரின்ப வாழ்விற்கான கரு பிடித்தவுடன் அமிர்தம் சுரக்கும், அதுதான் உணவாக அமையும். அது பெருங்களிப்பை தரும் அமிர்தம் சுரக்கும்னு சொல்கிறார். இதுதான் வந்து இன்றைக்கி வந்து சயின்ஸில் வந்து டிஎம்டி ஹார்மோனில் வந்து கொஞ்சம் ப்ரூவ் பண்ணுறாங்க. டைமெத்தைல் ட்ரிப்டமைன் ஹையஸ்ட் ட்ராங்குலிட்டி ஹார்மோன் அப்படின்னு வந்து இன்றைக்கி வந்து அறிவியல் அதை சொல்லுது. டீப் ஸ்டேட் ஆஃப் மெடிடேஷன்லேயும் டெத்து டைம்லேயும் அது வந்து சுரக்குதுன்றதை இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க. பீனியல் கிளாண்டில் அங்கே தான் ஆன்மா இருக்கும் இடமாக வள்ளல் பெருமான் சித் சபையினும் அதற்குள்ளார ஆன்மாவுக்குள்ளார இறைவன் பொற்சபையில் திருநடம் இடுகின்றார் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஒளி வடிவில் அந்த ஆன்ம பிரகாசத்தை நாம் உள்ளார அனுபவித்து அதை வந்து அனுபவமாக பெற முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த ஹோல் சயின்ஸ் ஆஃப் அல்டிமேட் லைஃப், எட்டர்னல் லைஃப், பிறப்பு இறப்பு இல்லாத பெருவாழ்வு. சரிங்க, இது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. ஓகே தான், ஆனால் நாங்கள் ஆன்மீகத்துக்கு வரணும்னு நினச்சாக்கா எங்களுக்கு ஒன்று வேணும். எனக்கு இப்போ வந்து கழுத்தை நெரிக்கக்கூடிய பிரச்சனையில் நான் இருக்கேன். உடம்பு பிரச்சனை, மனசில் ஏகப்பட்ட பிரச்சனை, குடும்ப சூழ்நிலை பிரச்சனை, ஃபைனான்ஸ் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனையில் நான் சிக்கி தவிச்சிட்ருக்கேன். இதுக்கெல்லாம் ஏதாவது தீர்வு கிடைக்குமா உங்கள் ஆன்மீகத்தில்? இந்த பேரின்ப வாழ்வு அதெல்லாம் நான் நினச்சி பார்க்க முடியாத தூரத்தில் இருக்குது. இப்போ இருக்கிற பிரச்சனையே எனக்கு தீர்க்க முடியாமல் நான் தவிச்சிட்ருக்கேன். நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க, கேட்க நல்லாயிருக்கு. இதெல்லாம் வள்ளலாருக்கு தெரியாதா? நல்லா புரிஞ்சுங்க. இந்த இடத்துல அவர் கருணையோடு ஒன்று சொல்கிறாரு, இவ்வளோ துன்பங்களும் நீங்கள் அனுபவிக்கிறது எல்லாமே வந்து இந்த கர்ம வினையினால் அறியாமையினால் நீங்கள் பேரின்ப வாழ்வை நாடாமல் பக்குவம் அடையாமல் இருக்கிறதுனால தான் இவ்வளோ கர்மங்களை சேர்த்துக்கிட்டு இவ்வளோ கெட்ட கர்மங்களால் துன்பங்களை அனுபவிச்சிட்ருக்கீங்கன்னு தெளிவாக சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை நோக்கி வந்துட்டீங்கன்னா இது எல்லாம் காணல் நீர் போகிற காணாமல் போயிடும்ன்றார். எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளை ஏத்து. எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லா, அம்பலம்னா ஸ்பேஸ், இன்னர் ஸ்பேஸ், எல்லாம் வல்லான் தாளை ஏத்து. திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்? தனக்குவமை இல்லாதான் தாள் சார்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்கு உவமை இல்லை, தன்னிகர் இல்லாத உவமை இல்லாத ஒரு பெருஞ்சக்தி மகாசக்தியின்
அவனின் தாள் சார்ந்தார்க்கு அல்லால் அப்படி அந்த அதன் சரணாகதி அடையலைன்னா மனக்கவலை மாற்றல் அரிது. த வே இட் இஸ் த ப்ராசஸ் அப்படி தான் நடக்கும். அதனால் இது ஆன்மீகம் வேணுமா வேண்டாமான்றது நம்முடைய சாய்ஸ் தான். இப்போது இது நமக்கு சுதந்திரமாக அளிக்கப்பட்ட ஒரு உரிமை. ஏன்னா இறைநிலை நமக்கு அளவில்லாத அன்பையும் சுதந்திரத்தையும் கொடுத்துருச்சு. நாம் வந்து இந்த தீய கர்மங்களோட விழிப்புணர்வு இல்லாமல் கர்மங்களை சேர்த்துக்கிட்டு மீண்டும் மீண்டும் அதன் பலன்களை அனுபவிச்சுட்டு வாழ்ந்துட்டே இருந்து போகணுமா? சொற்ப இன்பங்களை மட்டும் அனுபவிச்சுட்டு வாழ்ந்துட்டு போகணுமா, இல்லை பேரின்ப வாழ்க்கையை நோக்கி வரணுமா? இன்னொரு நல்ல விஷயம் இதில் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த வெளி உலகத்தில் நம்ம விடணும்னு அவசியம் கிடையாது. பல பேர் அது ஒரு நிறைய நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன்னா இதை யார் பார்த்துப்பா? கிடையவே கிடையாது. இது எல்லாம் ஒன்றா சேர்ந்த ஒரு ப்ராசஸ் தான். மகாவதார் பாபாஜி வந்து அவருடைய சீடரான லாகிரி மகாசேருக்கு குறிப்பிடும்போது ஒன்று குறிப்பிடுறாரு, இறைநிலை அடைவதற்கான பாதை பயணம் என்பது இந்த உலகத்தின் தேவைகள் அத்துணையும் நிறைவேற்றிக்கொள்வதும் அதில் உள்ளடங்கியது தான். இந்த உலக தேவைகள் அனைத்தின் நிறைவையும் உள்ளடக்கியது தான் என்பது வெகு சில மனிதர்களே அறிவார்கள் அப்படின்றத பாபாஜி அவர்கள் குறிப்பிடுறாங்க. ஆக இந்த உலகியல் தேவைகள் எல்லாமே வந்து கண்டிப்பாக நமக்கு நல்ல விதமாக நிறைவேறும், அதை பற்றி கவலையே பட வேண்டாம். ஸோ இட் இஸ் அகெய்ன் யுவர் சாய்ஸ். இதை தான் வந்து த்விஜா மறுபிறப்புன்னு சொல்கிறாங்க. இந்த பெருங்கருணையுடன் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை கிடச்சிட்ட பின்னாடி பிறப்பு இறப்பு என்ற அந்த பந்தத்திலேருந்து நம்ம விடுபடுறோம், ஒரு பேரின்ப வாழ்வை நாம் பெறுகின்றோம். இதுக்கான ஹோல் சயின்ஸை வந்து கல்வியாக வள்ளல் பெருமான் வந்து சொல்கிறாரு. அதை சிற்றம்பல கல்வி அப்படின்னு குறிப்பிடுறார். கற்றேன் சிற்றம்பல கல்வியை கற்று கருணை நெறி உற்றேன், எக்காலமும் சாகா ஒளி வடிவம் பெற்றேனே. எப்படி அழகாக குறிப்பிடுறார் பாருங்கள். இது ஒரு கல்வி, இது ஒரு படிப்பு பாருங்கள். ஆறாம் திருமுறை மட்டும் இது மிகப்பெரிய படிப்பாக, படியாத படிப்பாக வள்ளல் பெருமான் இதை குறிப்பிடுறாரு. எல்லா ஞானிகளும் இந்த மனித சமுதாயம் இதையெல்லாம் பெறண வேண்டும் என்று அன்பின் மிகுதியினால் இதை எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இந்த கல்வியை நாம் பயில வேண்டும் அப்படின்ற முடிவை நம்ம எடுக்கணும். அதுக்கு ஆசைப்படணும். முதல்ல ஆசை உண்டேல் வம்மின் நீங்கே அப்படின்னு தான் கூப்பிடுறார் அருட்சோதி பெருமான். அம்மையுமான் அம்மையுமாய் அப்பனுமாய் அருளும் அருளாளன், இறைவனாக இருக்கக்கூடிய அந்த அருட்சோதி பெருமான். அது பல்வேறு பெயர்களில் சொல்லிக்கலாம், ஆனால் வந்து அந்த ஜோதி வடிவில் அந்த ஒளி வடிவில் தான் அந்த உண்மை நிலை வந்து வெளிப்படுது. இது தியானம் பண்ணும்போது நாம் ஆழ்ந்து தியானிக்கும் போது அந்த ஒளியை வந்து உள்ளே வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கான ப்ராசஸ் இருக்குது, இதுக்கான வழிமுறைகள் இருக்குது, எல்லாம் கிளியராக வந்து சிற்றம்பல கல்வியில் பெருமான் கொடுத்துருக்குறாங்க. ஏனைய பல ஞானிகளும் இதற்கு வழிமொழிந்து பல விஷயங்களை கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து அறிவியல் பூர்வமாக நம்ம ஒன்றுனா கற்றுக்க போகிறோம். ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட் திஸ் ரியல் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆன்மீகத்துக்கு, உண்மையான ஆன்மீகத்துக்கு நம்ம உங்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கின்றேன். தேங்க்யூ.